இல்லை, சினிமா பாப்புலாரிட்டி இருக்கு இல்லையா, இவருக்குன்னு இவ்வளோ கூட்டம் சேருது, படம் ஓடுது இல்லையா, அதை வச்சு இவங்க நம்பிடுறது, இவங்களை வந்தால் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. இப்போ இவங்க வர்றது எல்லாமே எம்ஜிஆர் மாதிரி இவர் ரெண்டு நாலு ஃபைட் பண்ணிவிட்டு நாலு பேருக்கு நோட் புக் கொடுத்து நாலு கேள்விகளை கட்டி பிடிச்சா உடனே ஜெயிச்சிடலாங்கிறாங்க. அதெல்லாம் தப்பு கணக்கு, இதெல்லாம் நடக்க போகிறதில்ல. ஏன் ரஜினிக்கு இல்லாத கூட்டமாக சொல்லுங்கள். ரஜினிக்கு எக்கம் மாசு இருந்துச்சு, கூட்டம் இருந்துச்சு. 1996 வந்து அவர் வந்திருந்தால் சிஎம் தான் அவர். அன்றைக்கி என்ன சொன்னார், வேண்டாம் எனக்கு, எனக்கு அரசியல் உடன்பாடு இல்லை, ஏன்னா அவர் வந்து அமைதியாக இருக்கணும்னு விரும்புகிறவர். இவங்க வந்து அரசியலுக்கு வந்து, அரசியலில் வந்து நான் இவ்வளோ சம்பளத்தை விட்டுட்டு வரேன், அதனால் இது அதிகமாக சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அல்லது தன்னுடைய சொத்துக்களை பாதுகாக்க அரசியல் பயன்படுத்துகிறாங்களோ தெரியல. விஜய் வந்து அரசியலுக்கு வரப்போகிறாரே, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு ஒரு பாட்டி கேட்குறாங்க. பாட்டிக்கிட்ட, ஏன் இப்போ நல்லதான ஆட்சி போயிட்டுருக்கு, எங்களை மாதிரி ஏழைகளுக்கு மாதம் 1000 ரூபா கொடுத்துட்டு தான் இருக்காங்க, இவர் வந்து என்ன பண்ண போகிறாரு, இத்தனை நாள் என்ன பண்ணார் அப்படின்னு அந்த அம்மா கேட்குது. யார், ஒரு வயசான அம்மா. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சார், திரு எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு நடித்த கடைசி திரைப்படம் வந்து மதுரை மீட்டிய சுந்தரபாண்டி, அவங்களுக்கு தெரியும். அந்த படம் வந்து எதிர்பார்த்த பெரிய வெற்றியை தரல, ஆனால் அவர் அரசியலில் வெற்றி பெற்றார். ஆமாம். இவருக்கு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 4-5 படங்களாகவே எந்த படங்களும் பெரிய அளவில் கை கொடுக்கல. வசூல் ரீதியாகனா ஒரு சில படங்கள் நல்லா போயிருது, ஆனால் விமர்சன ரீதியாகவோ அனைத்து தரப்பு மக்களும் பாராட்டுற அளவுக்கூடிய படங்கள் எதுவுமே அமையல. கடைசியாகவே இருக்கு, கடைசி திரைப்படமாச்சும் கை கொடுக்குமா அப்படின்ற மாதிரி தான் சார் கேள்வி எழுது. இல்லை, கடைசி திரைப்படம் வந்து ஒரு அரசியல் சார்ந்து பண்ணுறாங்க அப்படின்றாங்க. ஒருவேளை உங்களுக்கு தெலுங்கில் இவர் பண்ணியிருந்தார்ல, பாரத் ஆகிய நான் அப்படின்னு நம்ம மகேஷ் பாபு பண்ணார்ல, இது ஒரு அந்த மாதிரி படமாக பண்ணுறாரா அரசியலுக்கு என்னான்னு தெரில. ஒரு பொலிட்டிக்கல் சட்டையராக பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். பொலிட்டிக்கல் படம் அப்படின்னா நீங்கள் வந்து ஆளுங்கட்சியை அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்த்து நீங்கள் வசனம் பேச வேண்டியிருக்கும். அப்படி இருக்கும்போது தான் அந்த படம் ஓடும். அரசியல் படம்னா பெரும்பாலும் யாரையாவது நீங்கள் எதிர்த்து பேசணும், எதிர்த்து குரல் கொடுக்கணும், அந்த திட்டங்களை எதிர்க்கணும், அப்போது தான் அந்த படம் ஓடும். அந்த அரசியல் படம் எப்படி பண்ணுறாருங்கிறத வினோத்துடைய இதை என்ன ஸ்க்ரீன் பிளே எப்படி கொண்டு வர்றாருங்க, வினோத் தான் இது பண்ணி ஆகணும். இது வந்து இப்போதைக்கு அவருடைய அரசியல் நடவடிக்கை வந்து கொஞ்சம் இப்போ அரசியல் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்காரு, அதுக்குன்னு பயிற்சி முகாம்லாம் பயிற்சி வச்சு பேசவும் அரசியல்வாதி அப்படி நடந்து கொள்ளும் அப்படின்லாம் இது பண்ணிகிட்ருக்காரு. அது இனிமேல் போக போக அந்த மாநாடுக்கு பிறகு எப்படி அவருடைய அரசியல் செயல்பாடு இருக்குதுன்னு இனிமே தான் தான் தெரியும். ஸோ எல்லாருமே இந்த சினிமா துறைக்கு வர்ற எல்லாருமே ஒரு 4 படம் 5 படம் ஹிட் ஆகிடுச்சுன்னா உடனே சிஎம் கனவு காண ஆரம்பிச்சிடறாங்க அப்படின்ற மாதிரியே ஒரு கேள்வி எழுது. இப்போ இது விஜய் வரைக்குமே வந்துருச்சு. ஆமாம். தமிழ்நாட்டில் எத்தனையோ நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, இன்றைக்கி காணாமலே போயிட்டாங்க அந்த நடிகர்கள். இந்த விஷயம் வந்து விஜய் வரைக்குமே வந்துருச்சு. ஒரு 4 படம் ஓண்டா போதும், உடனே சிஎம் கனவு வந்துருந்து படத்தை வச்சு வந்து உடனே முதலமைச்சர் ஆகிட முடியுமா? ஏன்னா எம்ஜிஆர் இருந்த காலகட்டத்தில் அன்றைக்கி இவ்வளோ அரசியல் கட்சிகள் கிடையாது, ஜாதி சங்கங்கள் கிடையாது, ஜாதி அமைப்பு ரீதியாக கட்சிகள் கிடையாது, இவ்வளோ விஷயங்கள் கிடையாது. அன்றைக்கி இருந்ததே பார்த்தீங்கன்னா ஒரு 5 கட்சியாக தான் மொத்தமே. இன்றைக்கி வந்து 4000 கட்சி இருக்குது தமிழ்நாட்டில். இது எல்லாம் மீறி வந்து எப்படி இன்னமும் இந்த கனவு காண்றாங்கன்னு எதிர்பார்க்கலாம்? இல்லை, சினிமா பாப்புலாரிட்டி இருக்கு இல்லையா, இவருக்குன்னு இவ்வளோ கூட்டம் சேருது, படம் ஓடுது இல்லையா, அதை வச்சு இவங்க நம்பிடுறது, இவங்களை வந்தால் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. எம்ஜிஆர் அதெல்லாம் வச்சு நம்பலை. அவர் முதல் படத்துலேருந்து அரசியல் பேசிட்டு வந்தார். முதல் படத்துலேருந்து அரசியல் பேசினார். அவர் டிஎம்கேயில் இருக்கும்போது அரசியல் பேசினார். டிஎம்கேயில் இருக்கும்போது பல மேடைகளை கலந்துக்கிட்டார். அவருடைய நாடகங்கள் போடும்போது நாடகம் முடிஞ்சவுடனே அரசியல் பற்றி பேசினார். ஏன் அவ்வளோ, ஏன் நீங்கள் வந்து திமுக கட்சியை பார்த்தவொடனே எம்ஜிஆர் கட்சின்னு தான் சொன்னாங்க அன்றைக்கி. அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட அவர் கலந்துக்கிட்டார், அரசியலோடு இது பண்ணார். அப்புறம் அவருடைய வீட்டில் வந்து டெய்லி உங்களுக்கு யார் வந்தாலும் ஒரு நாளைக்கு 100 பேர் சாப்பிடுவாங்க. அவருடைய அந்த வீட்டில் இருக்கிற ஆட்களை தவிர ஒரு நாளைக்கு 100 பேர் சாப்பிடற அளவுக்கு யார் வந்தாலும் சாப்பாடுன்னு இருக்கும். யார் அடுத்த ராத்திரியில் வந்தாலும் கூட அங்கே உதவி கிடைக்கும். யார் வந்து ஒரு கல்யாணத்துக்கு படிப்புக்கு எதுக்கு கேட்டாலும் உதவிகள் கொடுத்துட்டே இருந்தார். அன்றைக்கி வாங்கின சம்பளம் 10 லட்சம் தான் அவர். அது மிகப்பெரிய சம்பளம் அன்றைக்கி. இன்றைக்கி வந்து அதை இது 100 கோடி வாங்கினா அதுக்கு மேலே போகும் இது. ஏன்னா அன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு சவரன் வந்து அவர் வாங்கலை காலகட்டத்தில் ஒரு சவரன் வந்து 55 ரூபா 60 ரூபா ஒரு சவரன். இப்போ என்ன 55000 ரூபா. அப்போ வந்து உங்களுக்கு சம்பளம் எங்கேயோ போயிடுது இல்லையா. இப்போது ஆனாலும் கூட அவர் வந்து அரசியலில் இருந்தாலும் கூட கடைசி வரைக்கும் தன்னுடைய வீட்டை மாற்றி கட்டலை, வீட்டு ஒரு செங்கல் கூட மாற்றலை. தன்னுடைய சொந்த பணத்தில் எப்படி கட்டினாரோ அப்படி தான் வச்சுருந்தார். 3 முறை தேர்தலில் வந்து வெற்றி பெற்றாலும் கூட தனக்காக எதுவுமே பண்ணிக்கல. இப்போ இவங்க வர்றது எல்லாமே எம்ஜிஆர் மாதிரி இவர் ரெண்டு நாலு ஃபைட் பண்ணிவிட்டு நாலு பேருக்கு நோட் புக் கொடுத்து நாலு கேள்விகளை கட்டி பிடிச்சா உடனே ஜெயிச்சிடலாங்கிறாங்க. அதெல்லாம் தப்பு கணக்கு, இதெல்லாம் நடக்க போகிறதில்ல. அவர் வந்து ஆரம்பத்துலேருந்து வர்றாரு சார். இப்போ நம்பியார் அவரை பற்றி சொல்லும்போது சொல்லுவார்,
நடிகர்களே சினிமாவை சரியாக பயன்படுத்தி கொண்ட ஒரே நடிகர் எம்ஜிஆர் தான் அப்படிம்பார். சினிமா மூலம் என்ன பண்ணலாம், சினிமா மூலம் எப்படி கருத்துக்களை கொண்டு போகலாம், சினிமா மூலம் அவருடைய படங்களில் வந்து சிகரெட் குடிக்க மாட்டார், மது குடிக்க மாட்டார், அந்த மாதிரி ஒரு பேட்டர்னை வச்சுட்டு வந்து நீங்கள் ஜெயிக்க முடிஞ்சதில்லை, ஒரு நல்ல கருத்துக்களை சொல்லி ஜெயிக்க முடிஞ்சது. இன்ன வரைக்கும் அதை வந்து எம்ஜிஆருடைய பேட்டர்ன் யாருமே பண்ண முடியல. எம்ஜிஆர் வந்து ஏழைகளுக்கு உதவினார், இது பண்ணார், அது நடந்துகிட்டே இருந்தது, பல பல இடங்கள் அது நடந்தது. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, இவர் ஏதாச்சும் ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரா, ஏதாச்சும் ஒரு விலைவாசி பற்றி குறையாது வேணுமெல்லாம், பெட்ரோலுடைய ஏறிச்சு 50 ரூபா பெட்ரோல் 100 ரூபா ஆகிடுச்சு, 400 ரூபா விற்ற கேஸ் சிலிண்டர் எப்போ இப்போ 1100 ரூபா ஆகிடுச்சு, இதுக்கெல்லாம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு சின்ன குரல் கொடுத்துருக்கீங்களா, கண்டன குரலோ ஒரு போராட்டம், போராட்டம் பண்ண வேணாம், நீங்கள் சும்மா ஒரு குரல், இதை கொஞ்சம் அரசு கவனிக்கணும், கொஞ்சம் இது விலைவாசிகள் தாங்க முடியல மக்களால் அப்படின்னு சொல்லணும், இதெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்களா, சொல்லவே இல்லையே. மக்களுக்காக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, மக்களுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் மக்கள் உங்கள் பக்கத்தில் வருவாங்க, மக்களோடு நீங்கள் சேர்ந்துருந்தால் தான் மக்கள் உங்கள் பக்கம் வருவாங்க. ஏன் ரஜினிக்கு இல்லாத கூட்டமாக சொல்லுங்கள், ரஜினிக்கு மாசு இருந்துச்சு, கூட்டம் இருந்துச்சு. 1996 வந்து அவர் வந்திருந்தால் சிஎம் தான் அவர், அன்றைக்கி என்ன சொன்னார், வேண்டாம் எனக்கு, எனக்கு அரசியல் உடன்பாடு இல்லைன்னு, ஏன்னா அவர் வந்து அமைதியாக இருக்கணும்னு விரும்புகிறவர், அதனால் அப்படியே ஒதுங்கியே இருக்கார், ஒதுங்கியே போயிட்டுருக்காரு. இவங்க வந்து அரசியலுக்கு வந்து அரசியலில் வந்து நான் இவ்வளோ சம்பளத்தை விட்டுட்டு வரேன், அதனால் இது அதிகமாக சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அல்லது தன்னுடைய சொத்துக்களை பாதுகாக்க அரசியல் பயன்படுத்துகிறாங்களோ தெரியல, இனி தான் போக போக அது தெரியும். அதான் வந்து பெட்ரோல் விலையை பற்றி பேசும்போது சார், அதை தேர்தலில் ஓட்டு போடுற சைக்கிளில் வந்தார் சார், பெட்ரோல் விலை ஏறிச்சிருந்து, அதுக்கு ஒன்றும் அர்த்தம் இது கிடையாது. சைக்கிளில் வந்தால் நீங்கள் நானும் சைக்கிளில் போகிறேன், நான் பெட்ரோல் விலை எனக்கு குறைச்ச அர்த்தமாக அதுக்கு அது கிடையாது, சும்மா ஒரு சைக்கிளில் அன்றைக்கி வரும்போது சைக்கிளில் வந்திருக்காரு அவர், அதுக்காக எதிர்ப்பு தெரிவித்தாருன்னு அர்த்தம் கிடையாது. அப்போ சொல்ல வேண்டியதானே, ஏன் சைக்கிளில் நான் வந்தேன்னா பெட்ரோல் விலை ஏறி போச்சுங்க அதுக்காக தான் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல, அந்த கமெண்ட் பண்ணியிருந்தாருனா அன்றைக்கி வந்து என்ன இருக்கும். அப்படி அப்படி பார்த்தா கூட பெட்ரோல் போட முடியாத அளவுக்கு சார் வசதி இல்லாமல் சார் இருக்காருன்னு சார் கேள்வி எழுப்புவாங்க. அப்போ ஆமாம், அதாவது அது கிடையாது, நீங்கள் மக்களுக்கான குரல் கொடுக்கணும் கொடுக்குறதானே, பெட்ரோல் விலை ஏறி போச்சு அதனால்தான் இதை எடுத்தேன்னா மக்களுக்காக தெரிவிக்கிறாருன்னு வந்துடும் அர்த்தம், அதனால் அந்த வார்த்தை கூட பயன்படுத்தலை. சைக்கிளில் வந்தால் நீங்கள் பெட்ரோலுக்காக இது பண்ணுறாரு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. சைக்கிள் சின்னம் வந்து வெளிநாட்டில் இதில் வடக்கு வந்து சைக்கிள் சின்னம்லாம் இருக்குது, அதுக்கு ஆதரவு வந்தான்னு நினச்சிக்கலாம், அதான் அவங்க அது இது கிடையாது. விலைவாசி வேறு, இவருடைய சம்பாதிக்கிற சம்பாத்தியம் வேறு, மக்களுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மக்கள் பார்ப்பாங்க, மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு அணிக்கு ஏதோ ஒரு ஒரு பைட்டில் கேட்குறாங்க, ஒரு பொதுமக்கள்கிட்ட கேட்டுருக்குறாங்க, விஜய் ஆட்சிக்கு விஜய் வந்து அரசியலுக்கு வரப்போகிறாரு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு ஒரு பாட்டி கேட்குறாங்க, பாட்டிக்கிட்ட ஏன் இப்போ நல்லதான ஆட்சி போயிட்டுருக்கு, எங்களை மாதிரி ஏழைகளுக்கு மாதம் 1000 ரூபா கொடுத்துட்டு தானே இருக்காங்க, இவர் வந்து என்ன பண்ண போகிறாரு, இத்தனை நாள் என்ன பண்ணார் அப்படின்னு அந்த அம்மா கேட்குது, யார், ஒரு வயசான அம்மா. எல்லோர்ட்டையும் இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, இவர் வந்தால் என்ன பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி. இவர் இது வரைக்கும் என்ன ஒரு படத்தில் இவர் விவேக் சொல்வார்ல, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணியிருக்கேண்ணா, இல்லை அதுதான் பண்ண போகிறேன் அப்படின்பார்ல, அதுதான் இது வரைக்கும் யாருக்கும் ஒன்றும் பண்ணல, உங்களுக்கும் ஒன்று அதுதான் பண்ண போகிறேங்கிற மாதிரி தான் அர்த்தம் அது. இல்லை சார், ஆரம்ப காலத்துலேருந்து அவ்வளோ படங்கள் நடிச்சிருக்காரு, அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு, அது என்ன அரசியலுக்கு வரணும்னு தெரிஞ்சும் போது தான் நோட்டு புத்தகங்கள் கொடுக்குறது, இது படிது, இது வந்து இது என்ன ஒரு டெம்ப்ளேட்டா தமிழ்நாட்டில், இல்லை இந்தியாவில் இல்லை டெம்ப்ளேட், தமிழ்நாட்டில் அப்படி தான் ஆரம்பத்துலேருந்து இவர் அப்படி தான் நோட்டு புக்கெலாம் கொடுத்தாரு, பசுமாடு கொடுத்தாரு தானமாக, அவங்க அப்பா கூட இருக்கும்போது பசுமாட்டு தானம்லாம் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு இது அரசியலுக்கான ஒரு இது பண்ணிக்கிறது, ஒரு விதை நட்டி விடுறோம் இல்லையா, நாளைக்கு மரமாக வளரும்போது காயே கிடைக்கும் அப்படின்னு அந்த மாதிரி எங்கள் அரசியலுக்காக முன்மாதிரி அதை போட்டுக்கிறது, நோட்புக் கொடுத்துட்டோமா அவரை கட்டிப்பிடி, அவருக்கு இது கொடு, அப்படியே கொஞ்சம் தமிழை பேச, பெரியார் சிலைக்கு மாலை போடு போய் அப்படின்னு நினச்சிக்கிறது இவங்க. இதெல்லாம் பண்ணிட்டால் வந்து உங்களை மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்துருவாங்கன்னு நினைக்கிறாங்க, அதை தாண்டி நிறைய உழைக்க வேண்டியிருக்கும். இல்லை சார், திரு விஜய் அவர்கள் வந்து எதை செஞ்சாலுமே ஒரு கான்ட்ரவர்சி உருவாகிட்டே இருக்குது, இது வேணும்னே அவர் பண்ணுற மாதிரி தான் சார் கேள்வி கேட்க தோணுது. ஏன்னா வந்து முதல் மாநாட்டுக்கு வந்து அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது நெத்தியில் போட்டு வச்சிருந்தாரு, இப்போ வந்து பெரியார் சிலைக்கு மாலை போடுறாரு, பொட்டி இல்லாமல் இது விடுறாரு, கட்சி கொடியில் 1008 விமர்சனங்கள், இது எல்லாமே இது சாதாரண ஒரு ஆளுக்கு கூட தெரியும், இங்கே இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாதா, இது வேணும்னு நம்மளை பற்றி பேசிட்டோம் அப்படின்றதுக்காக வேணும்னே இது பண்ணுறாங்களா இதை. இல்லை, அவங்க அவசர கோலம் அவங்களுக்கு தெரியல, இது போட்டால் போயிடும், அதாவது விஜய் நடித்தா அந்த படம் போயிடுங்க அப்படிம்பாங்களே சில பேர், இவர் நடித்தா போயிடுங்க, அவர் வந்து நின்றாலே போகிறோங்கன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நினச்சிக்கிறது. நம்ம போட்டால் சரியாக மக்கள் ஏற்றுக்குவாங்க, நமக்கு நீங்கள் சொல்கிறதா, நீங்கள் கொடி எந்த கொடி காட்டினாலும் மக்கள் ஏற்றுக்குவாங்க அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க.
சில அல்ல கைகள்லாம் சொல்லும்போது இவங்களாம் சரி ஓகேன்னு இவங்களும் எடுத்துக்குவாங்க. அவங்களுடைய இல்லை இது வந்து இப்படி பண்ணாது, இந்த இதுக்கான ஒரு கட்சியாக இருக்கணும் அப்படின்னா, இந்த கட்சினா இந்த கட்சியை வந்து இந்த கட்சி கொடி இருக்குல்லையே அதை வந்து வரைகிறது கஷ்டம் அப்படிம்பாங்க ஓவியர்கள். சில படங்கள் வந்து எம்ஜிஆருடைய கட்சினா உங்களுக்கு வந்து இப்படி ரெட்டைகளைன்னு போட்டாலே முடிஞ்சது, சூரியன் இப்படி முடிஞ்சது, கை இப்படி போட்டால் முடிஞ்சது, அப்படி மாங்காய் போட்டால் முடிஞ்சது, முரசு போட்டால் முடிஞ்சது. இதில் நீங்கள் என்ன போட போகிறீங்க? ஒரு அதை அந்த நிறத்தை பாட்டி ஆகணும், அந்த நடுவில் இருக்கிற பூ போடணும், இந்த மாதிரி இருக்குது. இந்த பிரச்சனைகளே வந்து அவங்களுக்கு தெரியல. அது சரி, இப்படி ஒரு கட்சி வச்சா யாருமே இந்த மாதிரி கட்சி கொடி வைக்க மாட்டாங்க, நம்ம புதுசாக வைக்கலான்னு ஒரு ஐடியா பண்ணுறாங்க. இங்கே வந்தால் இந்த மாதிரியும் சில ஆபத்துக்கள் இருக்குது, இந்த மாதிரியும் சில நெருடல்கள் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. வந்த பிறகு தான் தெரியுது. அந்த யானை சின்னம் வச்சா யானை சின்னத்துக்காக ஒரு போராட்டம் நடக்குது. ஏன்னா மாயாவதி யானை சின்னம் தான் அவங்களுக்கு, கட்சிக்கு. அதனால் அவங்க தரப்பில் ஒரு இது பண்ணுறாங்க. இதெல்லாம் அரசியலுக்கு வரும்போது இந்த மாதிரி நிறைய வரும். அதெல்லாம் நீங்கள் சஃபர் பண்ணிட்டு இது பண்ணி ஆகணும், அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும், அதுக்கெல்லாம் எதிர்த்து நின்று பேசி கீசி உங்களை களத்தில் கொண்டு வரணும். ஓகே சார், நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் என்னென்ன நடக்க போகிறதுன்ற தமிழக அரசியல் வட்டாரங்களையும் சினிமா துறையிலையும். இவ்வளோ நேரம் உங்கள் கருத்துக்களுக்கு பகிர்ந்துக்கு மிக்க மிக்க நன்றி சார். நாம் தொடர்ந்து பயணிப்போம் சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ நன்றி, மிக்க நன்றி. போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.